ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. உங்கள் அரசியல் லட்சியத்தை அடைய பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி May 1 to 15 வரை இரவு 7 மணிக்கு. தொடர்புக்கு 7338242422 உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. ஓர் அற்புதம், பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம், சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். போன் 9943299940. எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. இப்பொழுது தாம்பரத்திலும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். அனைத்து வகையான மசாலா பொருட்கள் அரைக்கும் இயந்திரங்கள், சுத்தம் செய்யும் இயந்திரங்கள், காஃபி கொட்டை அரைக்கும் இயந்திரங்கள், இட்லி தோசை மாவு அரைக்கும் இயந்திரங்களின் மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ கணேஷ் மில் ஸ்டோர்ஸ், கோயம்புத்தூர். விவசாயி, என்ஜினியர், அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ், AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. கால் 9944046643. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இந்நிலையில நம்முடைய வந்து அதிமுகவுடைய பாபு முருகவேல் அவர்களுக்கா செய்தி தொடர்பாளர், வழக்கறிஞர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். வணக்கம் திரு பாபு முருகவேல், இணைப்புல வந்து மிக்க நன்றி. இந்த தேர்தல் ஆணையத்துடைய இந்த முடிவு, உங்களுடைய கட்சியில திரு எஸ்பி வேலுமணி முன்னாள் அமைச்சர் சொன்னார், இன்றுதான் தமிழக மக்களுக்கே தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு இன்னைக்கு தீபாவளி பொங்கல்லாம் சரியான ஒரு பதில தான் நான் வேலுமணி சொல்லியிருக்கிறார். குறிப்பாக அதாவது ஒரு எல்லையற்ற மகிழ்ச்சியில் இன்றைக்கு இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 1.5 கோடி தொண்டர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு 1.5 கோடி தொண்டராக நானும் ஒரு அளவற்ற மகிழ்ச்சியில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறேன். காரணம், ஒரு 3வது தலைமுறையாக புரட்சி தலைவருக்கு பிறகு, மண்ணு அம்மாவுக்கு பிறகு, அண்ணன் எடப்பாடியார் 3வது தலைமுறையாக கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக பதவியேற்றிருக்கிறார். இருக்கக்கூடிய 1.5 கோடி தொண்டர்களுடைய ஒப்புதலாக பொதுக்குழு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்திருக்கிறது. பிறகு நடந்த பல சட்ட போராட்டங்களுக்கு பிறகு, உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு பிறகு, உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி நாங்கள் முறைப்படி எங்களுடைய கழக சட்டத்திட்ட விதிகளுக்கு உட்பட்டு தேர்தலை நடத்தினோம். அதிலும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இருக்கக்கூடிய 1.5 கோடி தொண்டர்களின் பிரதிநிதியாக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட நிகழ்வையும், 11/7/2022 பொதுக்குழுவில் நடந்த சட்டத்திட்ட திருத்தங்களையும் பொதுக்குழு தீர்மானங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அனுப்பிய அந்த தாக்கீதின் அடிப்படையில் இந்திய தேர்தல் ஆணையம் அதை அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவையும் மதிக்கின்ற விதமாக இன்றைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில இந்த தீர்மானங்கள் அனைத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். பொதுச் செயலாளராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். நீங்க வந்து உங்களுடைய பொதுக்குழு மூலமாக சட்டத்திட்ட விதிகளில் செய்த திருத்தங்களை ஏற்றுக்கொள்கிறோம் என்று தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது. உங்களுடைய ஆபீஸ் பேரில் நீங்க செய்திருக்கக்கூடிய மாற்றத்தையும் ஏற்றுக்கொண்டு விட்டோம், நாங்கள் பதிவு செய்து கொண்டு விட்டோம் சொல்லியிருக்கு. அந்த ஆபீஸ் பேரில் செய்த மாற்றம் தான் ஒருங்கிணைப்பாளர் இணைவனப்பாளர் கிடையாது, பொதுச்செயலாளர் தான் அப்படிங்கிறதும், அந்த பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காருங்கிறதும் உங்களுடைய இதாக இருந்துச்சு. அதை அவங்க அங்கீகரிச்சாங்க. உங்களுடைய டேட் லெட்டர் குறிப்பிட்டு அவங்க சொல்றாங்க ஒண்ணு. இப்ப ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அதுல கடைசி வரியில நீங்க பாத்துருப்பீங்க, subject to further orders or directions by any court அப்படினு சொல்லி இருக்காங்க. சோ இந்த நீதிமன்ற போராட்டம், திருமதி சசிகலா ஓத்ரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொடரக்கூடிய சட்ட போராட்டம், இன்னமும் அந்த இடம் காலியா தான் இருக்கு. அவங்க சண்டை போட்டு, அதாவது இன்னைக்கு வந்து தேர்தலானே பதிவு செய்து விட்டது, அதுல மாற்று கருத்துல further sequenceல சொல்லும் போது இன்னமும் அவர்களுக்கான சட்ட போராட்டத்துக்கான வாய்ப்பு அப்படியே இருக்குதானு சொல்ல முடியும். இல்ல, அது ரெண்டு விஷயம் நீங்க கேட்டது. இதுல என்னன்னா, அந்த ஆபீஸ் பேரஸ் வந்து அந்த திருத்தங்களையும் ஏற்றுக்கொண்டதுன்னு சொல்லி பதில சொன்னீங்க இல்லையா. அதுல என்ன வருதுன்னு சொல்லி சொன்னா, இந்த ஆபீஸ் பேரர்களை திருத்தம் என்று சொல்வது அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை நீக்கியதும், திருமதி சசிகலா அவர்களை கட்சியிலிருந்து வெளியேற்றியதும், அதைத் தொடர்ந்து அண்ணன் ஓ பன்னீர்செல்வனுடைய ஆதரவாளர்களை கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் நீக்கியதும் செல்லும் என்ற ஒரு பொருள்படக்கூடிய ஒரு விஷயம் அது. அதை தாண்டி இரண்டாவதாக நீங்க சொன்ன மாதிரி, சப்ஜெக்ட் டு தி ஆர்டர்ஸ் அண்ட் டைரக்ஷன்ஸ் பை தி கோர்ட், அது எப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறோம், குறிப்பா உச்சநீதிமன்றமே எடுத்துக்கோங்க, உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறோம், உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை, அந்த வழக்கு நிச்சயமாக தள்ளுபடி செய்யக்கூடிய ஒரு வழக்காக இருக்கிறது, இருந்தாலும் வழக்காடிக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காக உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுன்னு சொல்லி சொன்னா, லிபர்டி டு ஃபைல் எ ப்ராப் சூட் ஆர் சூட் ஃபார் டைரக்ஷன் சம்திங் ஏதாவது ஒண்ணு, அது கன்சென்ட் கோர்ட்ல நீங்க போய் தாக்கல் செய்வதற்கு உச்சநீதிமன்றம் உங்களுக்கு அனுமதி வழங்குகிறது என்று சொல்லி சொல்லி அந்த மனுவை முடிச்சு வைப்பாங்க. அதுபோலத்தான் இப்போது இந்திய தேர்தல் ஆணையம் சொல்லியிருப்பது, சப்ஜெக்ட் டு தி டைரக்ஷன்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ் ஆஃப் தி
வேரியஸ் அக கோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படி என்னன்னு சொல்லி சொன்னா, இருக்கக்கூடிய வேற ஏதாவது நீதிமன்றங்கள் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்கு இந்த தீர்ப்பிற்கு பாதிப்பு ஏற்படும் என்று சொன்னால் இதை நாங்கள் மாற்றுவோம் என்று பொருள் அது. ஆனால் என்னை பொறுத்தவரையில ஏற்கனவே இதுவரை 11 நீதிமன்றங்களிலே தொடர் தோல்வியை அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் திருமதி சசிகலா அவர்களும் தொடர்ந்து சந்தித்திருக்கிறார்கள். எனவே ஒட்டுமொத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்ட திட்ட விதிகளின்படி பொதுக்குழுதான் உச்சபட்ச அதிகாரம் பெற்ற அமைப்பு. அந்த உச்சபட்ச அதிகாரம் பெற்ற அமைப்பு அண்ணன் எடப்பாடியாரை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்திருக்கிறது. அதிலே தலையிடுவதற்கு எந்த நீதிமன்றத்திற்கும் முகாந்திரமும் இல்லை, உரிமையும் இல்லை என்பதுதான் என்னுடைய சிட்டறிவிக்கிறார். அப்ப சட்டத்தின் நிலைப்பாடு படி இதற்கு முன்னால் நீங்கள் கொடுத்து கொண்டிருந்த புகார்களுக்கும் இனிமேல் நீங்க கொடுக்க வாய்ப்புள்ள புகார்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? இதற்கு முன்னாடி என்ன பொசிஷன் இருந்துச்சு, இப்ப என்ன பொசிஷன் இருந்து, இன் வாட் வே இட் இஸ் இட் மேக்ஸ் எ டிஃபரன்ஸ்? அதாவது ஏற்கனவே நாங்க கொடுத்த புகாரோ கழகத்தினுடைய இடைக்கால பொதுச் செயலாளராக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அதாவது தேர்தலுக்கு முன்னாடி, தேர்தலுக்கு பிறகு அங்கீகரிக்கப்பட்ட கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். அப்போ கட்சியினுடைய தலைவர் என்கின்ற முறையில அண்ணன் எடப்பாடி பழனிசாமி, அப்ப அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர் தான் பொருத்தமானவர், அவர் தான் உரிமையாளரும் கூட. அப்ப அவரை தாண்டி வேற யாரும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெயரையோ கொடியையோ சின்னத்தையோ பயன்படுத்த முடியாது இப்ப இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவிப்பின்படி. அப்ப இதை மீறுகிற பட்சத்துல யாராவது நாங்கள் தான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உரிமையாளர்கள், எங்களுக்கு தான் இரட்டை இலை சின்னம் இருக்கிறது, எங்களுக்கு தான் இந்த மூவர்ண கொடி சொந்தம் என்று யாராவது உரிமை கோருவார் இல்லையானால் அது ஆஸ் பர் தி சிம்பல்ஸ் ஆக்ட் கிரிமினல் வழக்கு தொடுப்பதற்குண்டான முகாந்திரம் அதிலே இருக்கிறது. இப்போ நான் ஏற்கனவே திருமதி சசிகலா மேல நீங்க வழக்கு கொடுத்திருக்கிறீங்களா, அது என்ன ஆச்சு சொல்லி கேட்பீங்க. திருமதி சசிகலா மீது அண்ணன் ஜெயக்குமாரும் நானும் சென்றுதான் மாம்பழம் காவல் நிலையத்திலே புகார் கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு புகாரின் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய இடத்திலே திராவிட கழக அரசு இருக்கிறது. எனவே அவர்கள் நாங்கள் கொடுத்த புகாரின் மீது முகாந்திரம் இருக்கிறது, அதன் மீது நடவடிக்கை என்று சொன்னால் அவர்கள் தான் எடுக்கணும். புகார் நாங்கள் கொடுப்போம், மீறி அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் நீதிமன்றம் இருக்கிறது, நிச்சயமாக நீதிமன்றத்தின் கதவை தட்டுவோம். அதன் அடிப்படையில் தான் நான் பொள்ளாச்சி ஜெயராமன் சொன்னதாக நான் கருதுகிறேன். திரு மருது அழகுராஜ், திரு ஓபிஎஸ் உடைய தீவிர ஆதரவாளர், அவர் சொல்கிறார் திருச்செந்தூர்ல முருகன் இருக்கிறார், அவருடைய வேலை ஒருத்தர் திருடிட்டு போய் பாத்தீங்களா என் கையில தான் வேல் இருக்கு, அதனால நான் தான் முருகன் சொன்னா யாராவது ஏத்துப்பாங்களா? அத மாதிரி முருகன் வந்து ஓபிஎஸ் தான், அவர்கிட்ட இருந்து வேலை திருடி சென்ற இபிஎஸ் வந்து முருகனாக முடியாது, அவர்கள் கையில் இரட்டைடை சின்னம் இருந்தாலும் அது அவமான சின்னமே அப்படின்னு சொல்றேன். இது வந்து விரக்தியின் வெளிப்பாடு, ஒரே வார்த்தையில சொல்றேன். அதை தாண்டி இலக்கிய நயத்தோடும் இலக்கணத்தோடும் பேசுவதிலே வல்லவர் அண்ணன் மருது அழகிராஜ். அதனால வந்து நம்ம சொன்ன பிரகாரம் அந்த வேலை திருடிட்டோம்னா அது திருட்டு கேஸ். ஆனா இங்க அப்படி இல்ல, பல நீதிமன்றங்களிலே திருடிட்டாங்கன்னு போய் நீங்க எல்லா இடத்துல நீங்க முறையிடுறீங்க. ஆனா என்ன நீதிமன்றமோ, எப்பா நீ திருடிட்டான்னு சொல்ற பொருளே உன் பொருள் கிடையாது பாது, அதனால நீ வந்து ஒரு முகாந்திரமே இல்ல, நீ கொடுக்குற புகார் இல்ல, அதனால நீ வந்து தேவையில்லாம ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிற, வேற வேலையை போய் பாரு அப்படின்னு சொல்லி பல நீதிமன்றங்கள் சொல்லிடுச்சு. அதனால அதுக்கு இது ஓமையாக இருப்பதாக எனக்கு படவில்லை. இப்ப கர்நாடக சட்டமன்றத்துல வந்து தேர்தல்ல உங்களுடைய கட்சி சார்பா ஒரு தொகுதியில வந்து போட்டியிடுறதுக்கான நீங்க பரிந்துரை அறிவிச்சிருக்கீங்க. திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில வந்து 3 தொகுதிகளில் கோளாறு உட்பட போட்டியிடுறதுக்காக அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்ப இரட்டை இலை சின்னம் வந்து உங்களுக்கு அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லிருச்சு, அங்க கர்நாடக சட்டமன்ற தலைமை தேர்தல் அதிகாரிக்கும் அனுப்பிருச்சு. அப்ப அங்க வந்து நீங்கள் போட்டியிடாத மற்ற 2 தொகுதிகளில் எங்களுக்கு இரட்டை இலை சின்னம் கொடுங்க அப்படின்னு திரு ஓ பேசுவர்கள் கேட்க வாய்ப்பு இருக்கா? அதாவது எப்படின்னா, இப்ப வந்து ஆஸ் பர் தி கர்நாடகா எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இரட்டை இலைங்கிறது ஒரு சுயேட்சை சின்னம் அது. காரணம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரியிலையும் பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி. அப்போ இங்க இந்த பாண்டிச்சேரியிலையும் தமிழ்நாட்டிலையும் இரட்டை இலை சின்னம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு யாருக்கும் வழங்கப்பட மாட்டாது. மாறாக கர்நாடக சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலே அங்கு இரட்டை இலை சின்னம் ஒரு சுயேட்சை சின்னம். ஆனால் தேர்தல் ஆணையம் கர்நாடக தேர்தல் அதிகாரிக்கு, மாநில தலைமை தேர்தல் அதிகாரிக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறது. அதிலே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே யார் போட்டியிடுகிறார்களோ அவருக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இரட்டை இலை சின்னம் வேண்டும் என்று கேட்டால் நீங்கள் அவர்களுக்கு தான் ஒதுக்க வேண்டும் சொல்லி சொல்றாங்க. அப்ப அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் தான், நீங்கள் தான் பொதுச் செயலாளர் என்று இன்றைக்கு அதே தேதிட்டு இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறது. அப்ப நாங்க தான் ரெகனைஸ்டு பார்ட்டி, நாங்க தான் இரட்டை இலை உரிமை கோரக்கூடிய இடத்தில் இருக்கிறோம். அப்ப இரட்டை இலை சின்னம் எங்களுக்கு தான் கொடுக்கப்படும். அப்போ ஒரு சுயேட்சை சின்னம் யாருக்காவது ஒரு கொடுக்கப்பட்டிருக்கப்பட்டிலே அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னா, ஆனா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கோருகிற போது அவர்களுக்கு நிச்சயமாக அங்க நிராகரிக்கப்படும். இல்ல, நீங்க போட்டியிடாத மற்ற தொகுதிகள்ல
இல்ல எந்த தொகுதியுமே கிடைக்காது. ஏன்னா காரணம் அதான் அதுதான் சொல்ல போனாரு. அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இயக்கம், அங்கீகரிக்கப்பட்ட, பதிவு செய்யப்பட்ட, அங்கீகரிக்கப்பட்ட இயக்கம். எங்களுக்கு இந்த சின்னத்தை நீங்கள் ஒதுக்க வேண்டும் என்று சொன்ன பட்சத்துல வேறு யாருக்குமே பன்னீர்செல்வம் மட்டுமல்ல, யார் கேட்டாலும் அந்த இருக்கக்கூடிய 222 தொகுதி இல்லையா, 222 தொகுதியிலையும் யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. ரெட்டை லட்சம். ரொம்ப நன்றி திரு பாபு முருகவேல். இணைப்புல வந்து உங்களுக்கு கருத்து மிக விரிவாக பேசணும். மிக்க நன்றி. மகிழ்ச்சி. நன்றி.